அவங்க விவரிக்கக்கூடிய விஷயங்களை தயவு செஞ்சு பாருங்கள். அவர் கோஆப்ரேட் பண்ணலை, சம்மன்ஸை வாங்க மறுக்கிறார். இரவு அவரிடம் அரெஸ்ட் மெமோ கொடுக்கும்போது அவர் ரெஃப்யூஸ் டு அக்செப்ட் இட். எனவே நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க தினேஷ், இந்த 18 மணி நேரம் அடைச்சி வச்சாங்க, அவர் வந்து மனிதாபிமான முறையில் நடத்தலை, இவையெல்லாம் வந்து சைட் லைட்ஸ் ஆஃப் த இஷ்யூ, மெயின் இஷ்யூ இஸ் த கேஸ். இங்க மனித உரிமை மீறப்பட்டிருக்கிறது தானே மெயின் இஷ்யூ அவங்க சொல்றாங்க. அதை விட அதிக மனித உரிமை மீறப்பட்டது மெயின் இஷ்யூ கிடையாது. ஜாப் ராக்கெட்ல மாத்தி பாதி பேர் வந்து வேலை கிடைக்காம நீங்க ரோட்ல நிக்கிறான். தெரியல உங்களுக்கு இன்னொரு விஷயமும் நடந்தது சுப்ரீம் கோர்ட்ல, இன்னைக்கு யாரும் அதை பேச மாட்டேன்றாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, இந்த காம்ப்ரமைஸை ஏத்துக்க முடியாது, ஏன்னா வந்து அரசு ஊழியராக இருக்கக்கூடிய ஒருவர் பணத்தை வாங்கிட்டு திரும்ப கொடுத்துட்டாருனா கேஸ் முடிஞ்சு போச்சுன்றதான் ஹைகோர்ட்டோட ஆர்குமெண்ட், விச் இஸ் அப்சர்ட். ஏன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டோட அடித்தளத்தையே தகர்க்குது. ஒரு அரசு ஊழியர், அவர் அமைச்சரோ அதிகாரியோ, வேலை வாங்கி தரதா லஞ்சம் வாங்கிட்டு பணத்தை திரும்பி கொடுத்துட்டாருன்னா கேஸ் இல்லைன்றது ஹைகோர்ட்டோட ஆர்டரு. இது தவறு, இது கரப்ஷனுக்கு சட்டத்துக்கே, லஞ்ச ஒழிப்பு சட்டத்துக்கே எதிரானதுன்னு சொல்லி, நீ பணத்தை திரும்பி கொடுத்தாலும் கேஸ் தான், நீங்கள் சட்டத்தை எதிர்கொள்ள வேண்டும், வழக்கை எதிர்கொள்ள வேண்டும்ன்றது தான் வந்து அங்கே கேஸ். இதில் வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு சில பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க, சில பேருக்கு வேலை கொடுக்கல, வேலை கிடைக்காத சில பேர் வந்து போலீஸ் கேஸ் ஆகி சிசிபியில் கம்ப்ளைண்ட் ஆகி 18 சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண பிறகு 22 அவங்க போட்ட 21 அவங்க போட்ட அஃபிடேவிட்டில் காசை திரும்ப கொடுத்துட்டாரு, நாங்கள் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறோன்றாங்க. கேஸை கோர்ட்டு முடிச்சு வைக்குது, அதுலேயும் சில பேருக்கு சொன்னதை காசை கொடுக்கலன்னு தான் அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க. இது ஒன்று. மூணாவதாக ஒன்று நடந்திருக்கு ராமசுப்ரமணியன் ஜட்ஜ்மெண்ட்டில், இதில் காசை வாங்கிக்கிட்டு வேலை கொடுத்தாங்கல்ல அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்குது. லஞ்சம் கொடுக்குறதும் தப்பு, வாங்குறதும் தப்பு, அவன் வேலையும் போச்சு. எவ்வளோ பேர் லைஃப் பாதிக்கப்பட்டிருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது, நீங்க சொல்றதெல்லாம் புரியுது சார். அதற்காக இந்த மனித உரிமை மீறல் இல்லை, மனித உரிமை மீறல் நீங்க முடிவு, நீங்க வந்து தேர் இஸ் தி ஜூரி இஸ் யட் டு அவுட். கண்ணதாசன் வந்து, நண்பர் கண்ணதாசன் அவர்கள் வந்து மனித உரிமை குழுல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர். அண்ட் இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட ஃபைண்டிங்ஸ் எல்லாமே வந்து தேர் ரெக்கமெண்டேட்டரி நேச்சர். அன்லெஸ் த கோர்ட் சேஸ் இட் இஸ் நாட் அ ஜட்மெண்ட். அப்படி நடந்திருந்தால் அது தவறு கண்டிப்பா. நான் சொல்றேன் கண்ணதாசன் அவர்கள் சொன்னது உண்மையாக இருக்கும் பட்சத்தில், அந்த கேவியட் போட்டு தான் நான் பேச முடியும். கண்ணதாசன் அவர்கள் சொன்னது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பிசிக்கலா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு டார்ச்சர் கொடுக்கப்பட்டிருந்தால் அது தவறு, தவறு, தவறு. பட் இதில் ஒரு தரப்பை மட்டும் வச்சு நான் முடிவு பண்ண முடியாது, நீங்களும் முடிவு பண்ண முடியாது, ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் நீங்களும் முடிவு பண்ண முடியாது. யூ ஹவ் டு ஹியர் தி அதர் சைட், இடி சைடையும் நீங்கள் கேட்கணும். நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் போய் சைடு இஷ்யூக்குள்ளே மாட்டிக்காதீங்க. திஸ் இஸ் அ பெரிஃபரல் இஷ்யூ, மெயின் இஷ்யூ இஸ் த கேஸ். கரப்ஷன், இதை விட மோசமான கரப்ஷன் பண்ணவெல்லாம் வெளியில் இருக்கான், அது வேறு விஷயம். ஆனால் இங்கே நீங்கள் மாட்டியிருக்கீங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உள்ளே வந்துருச்சு, சுப்ரீம் கோர்ட் இதில் பூர்வாங்க ஆதாரம் இருக்குது, கண்டினியூ என்கொயரின்னு சொல்லியாச்சு, 2 விசாரணையை முடிக்கணும் சொல்லியாச்சு, அந்த தீர்ப்பு வந்து 1.5 ஆக போகுது. எஸ்ஐடி எங்கே ஃபோன் பண்ணீங்க? இதெல்லாம் தாங்க இஷ்யூ. இதுலேருந்து நீங்கள் டைவெர்ட் பண்ண, யார் பீரியடில் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் 75 வரலாறுல ஒரு சிட்டிங் மினிஸ்டர் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிருக்கான்? கிரைசிஸ். நான் மனப்பூர்வமாக வருந்துறேன் இதுக்காக. உண்மையிலே இது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. முதலமைச்சர் நல்ல மனிதர், நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன், அவர் ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுக்கணும்னு விரும்புகிறாரு. அவருக்கு இப்படி ஒரு நெருக்கடி வந்தது எனக்கு என்னை காயப்படுத்துகிறது. என்ன பண்ண முடியும் அது சொல்லுங்க. என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கலாம் முந்தி, அவருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்க வேண்டாம், அவரை அமைச்சரவையில் சேர்த்திருக்க வேண்டாம். சாரி சார், மறுபடியும் அதாவது தாராளமாக கோவப்படுத்தலாம். பிடிஆர் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா பிடிஆர் மினிஸ்டராகவே ஆக்கிருக்க கூடாதுங்கிறீங்க. சந்தேகம் கிடையாது சார், என்னைக்குமே நான் ஏபிபியில உங்களுக்கு கொடுத்த பேட்டியிலும் சரி, கடந்த முறை பிடிஆரோட நேர்மையிலோ, பிடிஆரோட தனிமனித நேர்மையிலோ, அவருடைய தகுதி திறமையிலோ, அவருடைய அறிவிலோ, அவருடைய ஆற்றலிலோ எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. பட் அவரோட ப்ராப்ளம் வந்து, பிடிஆரோட ப்ராப்ளம் வந்து அவரோட ஆட்டிடியூடு, விச் இஸ் கம்ப்ளீட்லி அனேத்தமா ஆர் அகெயின்ஸ்ட் தி பாலிட்டிக்கல் நேச்சர் ஆஃப் த ஸ்டேட்டுன்றது தான் என்னோட பாயிண்ட். செந்தில் பாலாஜி கேஸ் வேறு சார். நான் வந்து பிடிஆர் விஷயத்தில் பிடிஆரை மந்திரியாக்க கூடாதுன்னு சொன்னது கூட ஒரு ஆதங்கத்தில் சொன்னது. அதை நான் வந்து பிடிஆரை மந்திரியாக்குனதே தப்பு, அது எப்படி ஆக்கலாம் அப்படி நான் கேட்கல. அது புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து நுவான்சஸை தான் புரிஞ்சுக்கணும், யார் பேசினாலும் அதில் இருக்க நுவான்சஸை தான் புரிஞ்சுக்கணும். பிடிஆரை மந்திரி ஆக்கினதே தப்புன்றது ஒரு ஆதங்கத்தில் சொன்னது. என்னென்னா அவர் தானும் சிக்கலில் மாட்டுறாரு, மற்றவங்களையும் சிக்கலில் மாட்ட விடுறாரு, அந்த அர்த்தத்தில் சொன்னனே ஒழிய, அவர் மந்திரியாக இருப்பதற்கான எல்லா தகுதியும் உள்ளவர்,
அவரை இலாக்காவை வேறு இலாக்காவை கொடுத்து அவரை முதலமைச்சர் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கலாம் என்பது தான் என்னுடைய கருத்தை உடைய. அவரை மந்திரியாக்குனது தப்பு நான் சொல்லலை, அதை புரிஞ்சுக்கோங்க. வார்த்தையில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை தான் நீங்கள் எடுத்துக்கணும், வார்த்தையை எடுத்துக்கூடாது. பட் இயர் இஸ் அ மேன் ஹூ ஹஸ் அ லாட் ஆஃப் பேகேஜ். என்னைக்காவது ஒரு நாள் இது நடக்கும்னு திமுகவில் இருக்க விவரம் அறிந்தவர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், அது இன்னைக்கு நடந்து போச்சு. இது ஒரு சீட்டிங் கேஸ், 420 கேஸ். ஆனால் அது அமைச்சரானதுனால நிச்சயமாக அதுக்கு வந்து அவரு அவருடைய செல்வாக்கை வச்சு இதெல்லாம் அப்படியே மூடி மறைச்சிட்டாரு அப்படின்ட்டு அமைச்சர் பார்த்தா நானும் அது 2021 தான் ஆனது. அதுக்கு முன்னால் வந்து அவருடைய செல்வாக்கு எந்த ஒரு செல்வாக்கு வச்சு மூடி மறைச்சிட்டாரு தான் கேஸாக இருக்கிறது. அப்போ அதுல முகாந்திரம் இருக்கிறது அதை விசாரிக்கிட்டு யாரும் குறை சொல்ல முடியாது. இந்த மாதிரியான எவ்வளவு கேஸுகள் ஊர்ல இருக்கிற அத்தனை டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல, இந்தியாவில் இருக்கிற அடுத்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்லயும் ஊழல் இல்லாம தான் வந்து நியமனங்கள் நடக்குதுன்னு சொன்னா இருக்கிறவங்க பூரா சிரிப்பான், ஊரே சிரிக்கும், அரசியல்வாதிகள் சிரிப்பார்கள், நாமளும் சிரிப்போம். நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ஊழல் இருக்கின்ற விஷயம் தான் நமக்கு மாற்றுக்கருத்துல. 18 மணி நேரம், அதாவது இவர் வந்து வாக்கிங் போறாரு, வாக்கிங் நேற்று 13ஆம் தேதி ஜூன் 13ஆம் தேதி வாக்கிங் போட போயிட்டு வந்தவரை அதே சொக்காவோட உட்கார வச்சு விசாரிக்கிறாங்க. ஃப்ரெஷன் அப் பண்ற கூட இது கெடு கொடுக்கவில்லை. அதனாலதான் பார்த்தோம், அதே டிஷர்ட்டோட தான் அவர் வந்து இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு தரத்தை எடுத்துட்டு வராங்க, அதையும் பார்த்தோம் நாம. அப்போ 18 மணி நேரம் இதில் வந்து விசாரிக்க வேண்டிய விஷயம் என்னங்கிறது இந்த பிரச்சனையாக இருக்கிறது. அதுவும் இவருக்கு தெரியுமோ தெரியாதோன்றது தெரியாது. ஆனால் சாதாரணமாக ஒரு மனிதரை வந்து நீங்க அந்த அளவுக்கு துன்புறுத்தினாதான் அவருக்கு வந்து மாரடைப்பு போன்ற விஷயங்கள் வருது. இவர் வந்து ஒரு ஒன்னொரு அன்ஸ்டேபிள் ஆஞ்சினா இல்லை என்றால் அந்த வெசல்ஸ் அந்த பிரச்சனை, அது பிடிச்சு அந்த நெஞ்சோட அப்படியே அமர்த்தி பிடிச்சு ஒரு பெரிய ஒரு நாடகம் என்று மனசாட்சி இல்லாத நபர்கள் கூறுவார்கள். செந்தில் பாலாஜி பிடிக்காதவர்கள் எவ்வளவு இருக்கிறார்கள், குறிப்பாக அதிமுக இருக்கிறார்கள், திமுக இருக்கிறார்கள், பாஜக இருக்கிறார்கள் என்பதுல மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. மேற்கு மண்டலத்தில் ஒரு பெரிய ஆளுமையா வந்து கொண்டிருக்கின்ற மனிதர், நிச்சயமாக பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய அச்சுறுத்தலாக இருக்கின்றார் மனிதர். பழைய காலத்திலயும் அத்தி அச்சுறுத்தலாக இருந்தார், இன்னைக்கும் அச்சுறுத்தலா இருக்கின்ற ஒரு மனிதர். அப்போ அந்த மாதிரி ஒரு நபர் ஆனால் கூட ஒரு ஒரு பேசிக் ஒரு ஹியூமானிட்டின்னு ஒன்று கிடையாதா? அது இவர்களுக்கு கிடையாதுன்றது நம்ம இப்போ தெள்ள தெளிவாக தெரிகிறது. அது அதிமுக இருந்து பேசினாலும் சரி, ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்து நீங்க எப்படிங்க? ஏங்க அமித்ஷா கூட தானுங்க ஒரு கேஸ்ல மாட்டினோட நெஞ்சு வலி டப்புன்னு வந்து போய் படிச்சாரு. இது நமக்கு தெரியாத விஷயம் எல்லாம் கிடையாது. அன்றைக்கு வந்து யூபிஎல் அதிகாரத்தில் இருக்கிறது. ஜெயக்குமார் அப்படி நேத்து காலையில வாக்கிங் போனவருக்கு இன்னைக்கு எப்படி நெஞ்சு வலிக்கும், நெஞ்சில எப்படி அடைப்பு இருக்கும் கேக்குறாரு. நல்ல கேள்விதான். அப்படி நீ இன்னைக்கு ஜெயக்குமார் வாக்கிங் போட்டோம், நாளையில இருந்து நான் ஒரு 18 மணி நேரம் ஒரே சேர்ல உட்கார வச்சு அவரை கேள்வி கேட்கிறேன், அதுக்கப்புறம் அவருடைய நிலைமையை பார்க்கலாமா? என்று அதாவது வாக்கிங் போயிட்டு வந்த மனிதரை அப்படியே உட்கார வச்சு நான் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறேன். எது அதான் ஒரு ஒரு லேடிஸ் கேஸ் ஒண்ணு மாட்டினாரு அவரு, அந்த கேள்வி இல்லை, அது அதுக்கு அந்த கேள்வி கேட்கலாமா? 18 மணி நேரம் கேள்வி கேட்கலாமா? அதுக்கப்புறம் அவருடைய நிலையை நான் பார்க்கலாமா? அப்ப ஏதோ இதுல டாக்டர்கள் வந்து வேண்டும் என்ற திமுக டாக்டர்ஸ் பாஜக டாக்டர்ஸ் வேலை இருக்காங்களா? எய்ம்ஸ் இருந்து டாக்டர் வந்தா இவருடைய நோய் குறைஞ்சிருமா இல்ல அதிகரிக்குமா? ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு இவனுக்கு இருக்கும் இல்லையா? அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ல வந்து முதல் கட்டமாக நீங்க வந்து இவருடைய அந்த ஹெல்த்தை வந்து நீங்க வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குமா இல்லையா? ஒரு டாக்டர் ஹெல்த் செக்அப் பண்ண பிறகுதானே நீங்க உங்களுடைய அந்த க்வெஸ்டிங் ஆரம்பிக்க வேண்டும்? அதை ஏன் செய்யலன்னு கேக்குறேன். உங்களுடைய கஸ்டடியில் இருக்கிறாரு, நீங்க தானே உட்கார வச்சீங்க ஒரு இடத்துல, நீங்க தானே அவர் மூஞ்சி கூட கழுவாம உட்கார வச்சுட்டு இருந்தீங்க. அவர் வந்து கூட முடியாம ஒரு ரூம்ல பூட்டி வச்சது நீங்க தானே, இடி தானே. அப்ப இடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுங்கிறது ஒரு தனிப்பட்ட நபருடைய கூலிப்படையா இல்ல இந்திய சட்டத்துக்கு இணங்க நடக்கின்ற ஒரு ஆர்கனைசேஷன்? அந்த கேள்வி நான் முன்வைக்க விரும்புறேன். டார்ச்சர் அதெல்லாம் சொன்னீங்க, ஏதாவது ஒரு இடத்துல அது இடியில வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ற ஏதாவது ஒரு டீம் மேல வெளில வந்த தலைவர்கள் என்ன அவ்வளவு சிறப்பா நடத்தினாங்க, 10 நிமிஷம் ஒரு ஜூஸ் கொடுத்தாங்க. இந்த மாதிரி இடி நான் வாடிக்கையில் பார்த்ததுல யாராவது ஒரு தலைவரை சொல்லுங்க, வெளியில வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க. நான் தப்பு பண்ணலைங்க, என்னை என்னென்ன பண்ண சொல்லுன்னு ஒருத்தர் சொல்லுங்க, அவர் உண்மையானவர், என்னை இங்கே கிள்ளிட்டாரு, என்ன 15 நிமிஷம் உட்கார வச்சாரு, 6 மணி நேரம் உட்கார வச்சாரு, என்ன உட்கார வச்சாங்க, வீட்டுக்கு போனாங்க, வீட்டில் போய் இன்னும் ஃபுல்லாக இது பண்ண ரைட் பண்ணாங்க,
தலைமைச் செயலகத்தை பண்ணாங்க, கூட்டு உட்கார வச்சு இதெல்லாம் நடந்திருக்குங்க, இவ்வளவு இருக்குங்கன்னு கேட்கறாங்க. தலைமைச் செயலகத்துலாம் ரைடு போறோம்னா முறைப்படி நம்ம சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லணும்ல, சிஎம்க்கு ஒரு முறையெல்லாம் இல்லவே இல்லை, ப்ரொசீஜர்ஸே இல்லை, அதெல்லாம் எங்கேயுமே கிடையாது. எப்படி சிஎம் கிட்ட சொல்லி நான் நாளைக்கு காலைல வரோம் என்னென்ன எடுத்து எல்லாம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போவாங்களா? ரைடுக்கு ரைடு என்ன அர்த்தம்? இது எல்லாமே தவறுன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி இது எல்லாமே தவறுன்னு சொன்னீங்கன்னா கோர்ட்டில் போங்க, தாராளமாக நீங்கள் கேளுங்க. அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் டைரக்டர் வந்து அங்கே அங்கே வந்து நின்று தானே ஆகணும். இது ஒரு பக்கம். இப்போ நீங்கள் முதல்ல பிளாக்ன்னீங்க, இப்போ டார்ச்சர்னீங்க, இப்போ காதில் ஏதோ அடிபட்டதுன்னீங்க, அது டாக்டர் சொன்னான்னா இல்லைன்னு சொல்கிறீங்க. நீங்கள் பாருங்கள் எப்படி கொண்டு வரீங்கன்னு பாருங்கள். எல்லாம் எதோ கொண்டு வந்து இப்போ கொண்டு நிற்க வச்சுருந்தேன்னா இப்போ அவர் எப்படியாவது எங்கேயும் வெளியில் கொண்டு வரணும் பார்த்துங்கன்றீங்க. இன்னைக்கு காலிலேருந்து திமுக வழக்கறிஞர்கள் எல்லாருமே சுற்றி ஹேபிஎஸ் காப்பஸ் போடுறேன்னு சொல்லி அதுக்குள்ளே ரிமாண்ட் பண்ண, ரிமாண்ட் வந்து தப்புன்னு சொல்லி நீங்கள் அது சட்ட போராட்டம் நான் பாராட்டுறேன். திமுக வழக்கறிஞர்கள் செய்கிறது கரெக்ட், இதுதான் சட்ட போராட்டம். நீங்கள் அங்கே போய் மென்ஷன் பண்ணுங்கள், இங்கே போங்க, ரிமாண்ட் பண்ணுங்கள், பெயில் கேளுங்க, இதெல்லாம் கரெக்டு. ஆனால் தள்ளி விட்டாங்க, காதில் வீக்கமாக இருக்குது, டார்ச்சர் பண்ணாங்க, ஒரு ஒரு மந்திரி எப்படி பண்ணலாமான்னா தப்பே இல்லை. உத்தரசன் இருக்கார்ல, கம்யூனிஸ்ட் கட்சி, ஊழலுக்கு எதிரான கட்சி, இந்த நாட்டை வந்து எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி பணம் இருக்கணும், ஏழை பணக்காரன்னு எந்த இதுவும் கூட கம்யூனிசம் இருக்குது பாருங்களா, அவர் இன்னைக்கால உருகுனா இருப்பாருங்களேன். செந்தில் பாலாஜி கைது பண்ணது தப்புங்கன்னு இது முழுக்க முழுக்க எஜமான விசுவாசம்ங்க. அது கூட்டணி, இதை கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாருமே விசுவாசத்தை காமிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறது? அதில் அவர் தானே சொன்னார், ஆக்சுவலாக பார்த்தா எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் அவர் சொல்லி தான், ஈடிக்கெல்லாம் கிடைச்ச இன்ஃபர்மேஷன் அவர் சொல்லி தான், ஆள் மாறாட்டம், ஆள் கடத்தல், மணல் கொள்ளை, சீட்டிங் இதெல்லாம் பண்ணுற அமைச்சர்னு சொன்னதுல வந்து அங்கேருந்து லீடு எடுத்தாங்க ஈடியே. ஏன்னா ஒரு ஸ்டாலின் அவர்கள் சொன்ன சாதாரண அவர் இல்லை, ஒரு கலைஞரோட மகன், அவர் சொன்ன அந்த லீடை வச்சு அப்படியே கொண்டு வந்து இங்கே விட்டுருக்காரு. இப்போ எனக்கு அதான் சந்தேகம், நீங்களே லீடு கொடுத்துட்டு இப்போ நீங்களே போய் எதுக்கு அவருக்கு ஆறுதல் சொல்கிறீங்கன்னு தான் இப்போ காலையிலேருந்து யோசிச்சுட்ருக்கேன். அவருக்கு ஏன் அப்படி பண்ணுறாரு? அவர் பண்ணதான் கரெக்டாக, அன்றைக்கி அவர் தான் ஆக்ஷன் எடுக்க சொன்ன ஆக்ஷன் எடுத்துட்டாங்களே. இப்போது அப்போ அன்றைக்கி பணம் வாங்கி திருப்பி கொடுக்காமது ஸ்டாலின் வந்து ஆதரவு பண்ணுறாரா? அன்னைக்கு மக்கள் ஏமாத்தினது கரெக்டுங்கிறாரா? அந்த வேலை வாங்கி கொடுக்கன்னு சொல்லி ஏமாத்தின மக்களுக்கு நீங்க அதெல்லாம் கிடையாது, பண்ணது கரெக்ட் தான் சொல்றாரா? இந்த நேரத்தில் பண்றது சுகாதாரத்துறை அமைச்சரும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரஸ் மீட் கொடுத்தாரு. மேற்கு மண்டலத்தில் திமுகவோட வெற்றிக்கு பல நேரங்கள்லையும் காரணமா பெரும் பலமா இருந்தவர் செந்தில் பாலாஜி, அதிமுக பாஜகவுக்கு சிம்ம சொப்பனமா இருந்தவர். ஈவன் அண்ணாமலையை தோற்கடிச்ச கோவத்திலேயே கூட அண்ணாமலை இந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம், அவங்க சொல்லி சில விஷயங்கள் நடக்கலாம். செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணா மேற்கு மண்டலத்தில் திமுக வீக் ஆகும் நினைக்கிறாங்க பாஜக. ஒரு கவுண்ட் பண்ணி ஒரு படத்தை சொல்லுவார், இந்த மாதிரி எப்போ வந்து எப்போ அடித்தாலும் பொண்ணடியே அடிக்கிறீங்க, எப்போ தான் அடிக்கிறதுன்னு கேட்பாரில்ல, எப்போ தான் இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கலான்னு நீங்கள் ஒரு டைம் சொல்லிட்டீங்க வச்சிங்களேன், மாலை பொழுது, கோடை விடுமுறை, இந்த மாதிரி சமயத்தில் மட்டும் இடி உள்ளே வரலாம், மற்ற நாளில் வரக்கூடாது, இலையுதிர் காலத்தில் நீங்கள் வராதிங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அது போயிடலாம். ரெண்டு வருஷம் பொறுத்து கேட்டால் அண்ணாமலை எழுத்து நின்றதுக்காக இப்போ பண்ணுறீங்களான்னு கேட்குறீங்க. எப்போ பண்ணலாம்? அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து பண்ணி வச்சிங்க, ரெண்டரை வருஷம் அமைதியாக இருந்துட்டு தேர்தல் வரும்போது பழிவாங்கும் நடவடிக்கையா? இன்னொன்று திரும்ப திரும்ப சொல்கிறேன், எல்லா பத்திரிகையாளரும் சொல்கிறது, கொங்கு நாட்டுக்கு ஒரே சேவியர் ஆஃப் கொங்கு நாடு இவர் தான் சொல்லி திமுகவின் பாரம்பரியத்தை நீங்கள் கெடுத்துடாதீங்க. என்ன தான் எதிர்கட்சியாக இருந்தாலும் அந்த பாரம்பரியம் மேலே எனக்கு நம்பிக்கை ஒரு மரியாதை உண்டு. ஏன்னா கிட்டத்தட்ட 60-70 ஆண்டு காலமாக பல பேர் அதற்கு கட்சியை வந்து வளர்த்து விட்டவங்க. நேற்று வந்து செந்தில் பாலாஜி தான் கொங்கு மண்டலத்தை தூக்கி நிறுத்துறாருன்னு சொன்னீங்கன்னா அது வந்து அந்த கட்சியை கொச்சைப்படுத்துறதுக்கு இதோட ஒரு வார்த்தை இல்லை. செந்தில் பாலாஜி இதுவரைக்கும் எந்த விசாரணைக்காவது ஆஜராக மறுத்திருக்கிறாரா? இப்போ ஒருத்தர் வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்கலை, விசாரணைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அதிகாரிகளுக்கு வந்து கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலை, ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு. இந்த வழக்கு 2014 அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்ததாக சொல்லப்படுகிற இந்த வழக்கு இன்றைக்கு வரைக்கும் நீதிமன்றத்தில் பல்வேறு விதமான நிலைகளை கடந்து வந்திருக்கிறது. செந்தில் பாலாஜி அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி நீதிமன்றம் அவர் மீது தண்டனை விதித்திருந்தால் அது வேறு விஷயம். ஆனால் ஒரு அமைச்சர் தொடர்ந்து விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறார், தன்னுடைய தரப்பு வாதங்களை முன்வைத்திருக்கிறார், அவரை நீங்கள் இரவோடு இரவாக கைது செய்வதற்கான அவசியம் என்ன வந்தது? அவரை இந்த அளவிற்கு துன்புறுத்த வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அமலாக்கத்துறையினுடைய வழக்கமான நடைமுறை உங்களுக்கு தெரியும். என்ன நடைமுறை? நீங்கள் வந்து நோட்டீஸ் கொடுப்பாங்க, வந்து ஆஃபீஸில் வந்து ஆஜராகுங்க, விளக்கம் கொடுங்கன்னு கேட்பாங்க, அங்கே அரெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ ஆராசா போன்றவர்கள் எல்லாம் அப்படித்தான் கைது செய்யப்பட்டவர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் நடைமுறைக்கு புறம்பாக சோதனைக்கு வந்த இடத்திலேயே அவரை கைது செய்வது என்றால் அதனுடைய நோக்கம் என்பது என்ன? அவர் எங்கும் ஓடி ஒழியக்கூடியவரா, தப்பி ஓடுகிற குற்றவாளியாவர், ஒரு மாநிலத்தினுடைய மிக முக்கியமான அமைச்சர் அவர். செந்தில் பாலாஜி எங்காவது தான் பணம் வாங்கினதாக, தான் குற்றம் செய்ததாக நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டாரா? அப்படி எதுவுமே இல்லையே. செந்தில் பாலாஜி தான் குற்றம் செய்தேன், நான் வந்து பணத்தை திருப்பி கொடுத்தேன் அப்படின்னு எங்கேயாவது வாக்குமூலம் கொடுத்துருக்காரா? அப்படி எதுவுமே இல்லை. பணம் பெற்றதாக அந்த புகார் கொடுத்தவர்கள் அந்த புகாரை திரும்ப வாங்கி கொண்டார்கள். இதில் ஒப்பந்தம் செய்து கொண்டது, இதெல்லாம் மிகைப்படுத்தப்பட்டு நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட வாதங்கள். இதில் செந்தில் பாலாஜி எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா வாக்குமூலமாகவோ கமிட்டடாகவோ நான் பணம் வாங்கினேன் திருப்பி கொடுத்தேன்னு சொன்னாரா?
இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இது விசாரணையில் இருக்கிறதல்லவா, அதிகபட்சமாக நீங்கள் இந்த விசாரணையில் அவரிடம் ஆதாரங்கள் இருக்கிறதா என்று பார்க்கலாம். 7 வருடங்களுக்கு முந்தைய ஒரு வழக்கில் இதுபோன்ற வந்து ஒரு விஷயத்தில், இப்பொழுது வந்து புதிதாக என்ன ஆதாரத்தை நீங்கள் அவர்கள் உறவினர் வீடுகளில் எல்லாம் சோதனை, இவர் வீட்டில் சோதனை, அலுவலகத்தில் சோதனை, என்ன சாட்சியத்தை நீங்கள் தேடி வந்தீர்கள்? 7 வருடத்திற்கு முந்தைய வழக்கில் சரி தேடி வந்துட்டீங்க, அதற்கு பிறகு இரவோடு இரவாக இதற்காக அவர்கள் உறவினர்களுக்கு கூட தெரிவிக்காமல் கைது செய்ய வேண்டியிருந்தது. இதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். எங்களுக்கு வழக்கு விசாரணைகளை எதிர்கொள்வதிலோ அதற்கு பதிலளிப்பதிலோ எந்த பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கு வரைக்கும் அந்த வழக்கில் என்ன, செந்தில் பாலாஜி ஆஜராகாமல் இருந்தாரா, பதில் சொல்லாமல் இருந்தாரா? இந்த அளவுக்கு இந்த நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்திருக்கிறது. உங்களுக்கு பழி வாங்க வேண்டும், உங்களுக்கு அரசியல் ரீதியாக எதிர்கட்சிகளை எதிர்கொள்ள முடியாத போது இதுபோன்ற குறுக்கு வழிகளின் வழியாக அவர்களை பலவீனப்படுத்த வேண்டும், அதற்காக அரசு அமைப்புகளை பயன்படுத்துகிறீர்கள். இது கோழைகளினுடைய அரசியல். அண்ணாமலை ஒரு அரசியல் கோழை, அமித்ஷா ஒரு அரசியல் கோழை.